தென்னை மரத்தில் உள்ள தோகை வந்து சும்மா இருந்துச்சு. சரி, அதை ரெண்டாக பிரித்து ஒரு தட்டி மேய்வோம் அப்படின்னு சொல்லி மேய ஆரம்பித்தேன். தொடக்கத்தில் வந்து ரொம்ப மறந்துருச்சு எந்த மாதிரி தட்டி மேயிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஞாபகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்தாலே நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இந்த தட்டி பின்னுறது அப்படின்னு. அதாவது ஒரு 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 இது விட்டு அடுத்த இது அந்த மாதிரி பின்னா அந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் ஈஸியாக வரும். ஒரு இது மேலே, ஒரு இது கீழே. தொடக்கத்தில் மட்டும் ஒரு ரெண்டு இது விட்டுறணும். வீடியோவை கொஞ்சம் பின்னாடி எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதே தான் வரிசையாக நம்ம பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று. இது வந்து இப்போ இங்கே சரி சும்மா தானே இருக்கோம் வீட்டில், கொஞ்சம் நேரம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். கப்பலில் வந்து டைமே கிடைக்காது. நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு பேச ஒரு ரெண்டு மணி நேரம், ரெண்டரை மணி நேரம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற டயத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், அதாவது தூங்கணும். கண்டிப்பாக குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கினா தான் நம்மளால் ஒர்க்கே பார்க்க முடியும். இங்கே வந்து ஊருக்கு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, ஸோ நம்ம ஃப்ரீ தான். ஆனால் என்ன, வீட்டிலே தான் இருப்போம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரம் போக்குக்கு இதை கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது வந்து நான் இப்போ எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டில் கோழி இருக்கும், சரி அதுக்கு வந்து கூரை மாதிரி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி இதை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பண்ணுறதை அப்படியே நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டால் அது கொஞ்சம் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மேக் பண்ணேன். இது பார்த்தாலே தெரியும், நான் ஒரு காவாசி இது பின்னி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பின்னும் போதே நம்ம ஓலையை வந்து ரெண்டாக பிரித்தா அது கொஞ்சம் அகலமாக வரும். அந்த ஒரு கீத்துலேயே ஓலை அந்த ரெண்டு, இந்த பாதி அந்த பாதி, அது ரெண்டாக பிரித்து ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பின்னிக்கிட்டே இருந்தால் அதே ஆர்டரில் அப்படியே பின்னிட்டு வரலாம். இப்போ இந்த ஓலைக்கு இந்த ஓலையெல்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இல்லை ஓகே தான் வரிசையாக இப்படி பின்னிட்டு வந்துட்டேன். கடைசியில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வரவே வராது. அப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த ஓலையை கீழே உடைய ஃபஸ்ட்டு பின்னணும், மேலே உடைய பின்னணும் அப்படின்னு. கடைசியில் இந்த மாதிரி நிற்கும்போது அந்த ஒவ்வொரு ஓலையவும் நம்ம மடக்கி விட்டுக்கிறணும். இதில் கேப் வரும்போது லைட்டாக கையை வச்சு இந்த நான் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். பின்னும்போதே இவங்க வந்துட்டாங்க, நான் பின்னவா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. இப்போ எனக்கு அந்த கடைசி இதில் வந்து நான் கொஞ்சம் கேப் இருந்தனால கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டுட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த இப்போ இந்த கடைசி இதில் எது மேலே வரும் எது கீழே வரும்னு சொல்கிறது தெரியாது. ஏன்னா எல்லாம் இந்த கிராஸில் இருக்கிறதுனால தட்டி முடிஞ்சிட்டு அப்போ நம்மளே பார்த்துடலாம் இது மேலே இருக்குது, அப்போ இது வந்து கீழே உடைய தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பின்னி முடித்ததுக்கப்புறம் எட்ஜில் இந்த மாதிரி இருக்கும்ல, சரி அது என்ன உருவிடும். அதனால் நம்ம சும்மா நார்மலாக ஒரு முடிச்சு போட்டு வச்சா அந்த முடிச்சு வந்து அப்படியே இருக்கும் உருவாமல். இதை வச்சு நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம முதல்லலாம் அந்த காலத்தில் கூரை வீட்டில் தான் இருந்தோம். இந்த மாதிரி தட்டி வச்சு தான் நம்ம இது பண்ணியிருப்போம், வீட்டை அடைச்சிருப்போம்.